வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம் ரிப்பன் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா, சீவல் இப்படி பல பேரில் சொல்லக்கூடிய ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறோம். விரிசல் இல்லாமல், உடஞ்சி விடாமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்றது இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாம் இந்த ஓலை பக்கோடாக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதை நாம் இடிச்சுக்க போகிறோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், காரத்திற்கு ஏற்ற மாதிரி நல்லா இடிச்சிடுங்க. மையை இடிச்சிட்டு ஒரு 1 to 1.5 கப்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நாம் இந்த இடித்த பொருளெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சூடு பண்ணுறதுக்கோ கொதிக்க விடுறதோ எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்படியே இந்த பச்சை தண்ணியில் இந்த இடித்ததை சேர்த்து ஊற விட போகிறோம். இந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரையும் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 1/2 கப் அளவுக்கு உடச்ச கடலை, பொறி கடலை எடுத்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பொடிச்சதை வந்து ஜலிச்சிக்கணும். இந்த ரெசிபிக்கு ஜலிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொரகொரப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓலப்பக்கடை நீங்கள் செய்யும் போது நடுவில் நடுவில் கட்டாகி விடும், அந்த கரகரப்பு தன்மை வரும். அதனால் ஜலிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஜலித்த மாவுலேருந்து 1/2 கப் மாவு எடுத்துக்கிறேன் நான் அளவுக்கு. அதே மாதிரி 1/2 கப் கடலை மாவு, கடலை மாவையும் ஜலித்து எடுத்துருங்க. நான் வந்து இந்த கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நான். இந்த கடலை மாவு நல்லா ஜலித்து எடுத்துருங்க, கட்டிகள் இல்லாமல். அதே மாதிரி அரிசி மாவு வந்து நான் இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவு, அதை வறுத்து வச்சுருக்கிறேன், அதே மாவு தான் நான் பயன்படுத்துகிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் உடச்ச கடலை மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, இதுதான் இதுக்கு அளவு. நல்லா ஜலித்து எடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். நீங்கள் கடைத்தூள் போடுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். ஓமம் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. நல்ல வாசமாக இருக்கும். நாம் சேர்க்கிற பொருள் எல்லாமே இந்த ஸ்நாக்ஸுக்கான மனமும் சுவையும் கொடுக்கும், ஜீரணத்திற்கும் உதவும். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டு நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்க்கலாம். நான் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் பிழியறதுக்கு. இப்போ அந்த சூடான எண்ணெயில் 1/3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றும் போதே மாவு பொரிய ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு சூடாக இருக்கணும், எண்ணெயில் வந்து புகை வந்துடக்கூடாது, நல்லா சூடு இருக்கணும். இப்போ இதை சேர்த்து பொறுமையாக இந்த எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நாம் கிளறிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் இப்போ ஊற வச்சுருக்குறோம் இல்லையா தண்ணி, அதை வந்து நாம் இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஊறி கலர் மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை சேர்த்து நாம் மாவு பிசைய போகிறோம். எனக்கு இந்த காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து காரம் எல்லாம் அவ்வளோ தூரம் தெரியாது, அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நாம் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேருங்க. சேர்த்து பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்ப சாஃப்டான ஒரு மாவு வந்து பிசைஞ்சிடணும். இந்த மாவு பிசைகிற பதமும் ரொம்ப முக்கியம். கையிலையும் ஒட்டக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கணும் மாவு. இப்படி இருந்ததுன்னா ஓலப்பக்கோடை எண்ணெயில் நம்ம பிழியும் போது உதிர்ந்து விழாமல் அப்படியே ஒரே சீராக முறுக்கு மாதிரி கரெக்டாக வரும், ரிப்பன் முறுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இப்போ நான் இந்த மெலிசான அச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் பாதி அளவுக்கு மாவு போட்டு ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வருது அப்படின்ட்டு. எண்ணெயுமே வந்து ரொம்ப நேரம் அதிகமாக காய விட்டுறாதீங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எண்ணெயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும், ஒரு சிம்மில் வச்சிங்கன்னா கூட போதும், அதுவாக சூடாகிடும் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே. இப்போ பாருங்கள், நேரடியாக எண்ணெயில் நாம் பிழிஞ்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பிழியணும். ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற அளவுக்கு மட்டுமே செய்யுங்க. செய்துட்டு இந்த எண்ணெய் பொங்கி வருது பாருங்கள், இந்த நுரையெல்லாம் இது 1-2 நிமிஷத்துலேயே அடங்கிடும். அடங்குதுனாலே 1 பக்கம் முழுசாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது முழுக்க வேகிறதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. அதனால் ரொம்ப நேரம்லாம் விடாதீங்க. 1 பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 1 நிமிஷம்தான் வேக விடணும். கலர் மாறக்கூடாது அதிகமாக. கடலை மாவு சேர்த்தாலே நாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் ஆகும். அதனால் நாம் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. அதனால் ப்ரௌன் கலர் வரட்டும்ல வெயிட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு அது வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நாம் எடுத்துடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த விரிசலும் இல்லை, நடுவில் உடஞ்சும் விழலை. இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவை வந்து நாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. நாம் தீபாவளி பலகாரங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி கடலை மாவு, அரிசி மாவு பலகாரங்கள் இடம்பெறும். நம்ம ஏற்கனவே காராசேவு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி பல ரெசிபீஸை வந்து
இந்த தீபாவளிக்குள்ளே நாம் வந்து லோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடைக்கலாம், ரொம்ப நொறுக்கிடாதீங்க, ஓரளவுக்கு ஒரு சைஸில் உடச்சி விட்டுருங்க. இப்போ நாம் எடுத்த மாவு அளவுக்கு, ஒரு கப் அரிசி மாவு கால் கப்பு, உடச்ச கடல மாவு கால் கப்பு, கடலை மாவு 1.5 கப்பு மாவுக்கு 320 கிராம் இந்த ரிப்பன் முறுக்கு வந்துச்சு நமக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அதே மாதிரி சுவையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேர்த்த இந்த ஃப்ளேவர் ரொம்ப அரோமேட்டிக்காக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வயிற்றுக்கு கொடுக்காது. இது கூட நம்ம கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.